அஸ்ஸலாமு அலைக்கும். சமையல் அட்டகாசம் பகுதியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறது ஸ்டீம்டு ஃபிஷ். இது ஸ்டீம்டு ஃபிஷ்ன்றது வந்து பாயில் பண்ணுறது, அப்படியே பாயில் பண்ணி செய்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவையான பல குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கணுனாக்கா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நெக்ஸ்ட்டு அடுத்து வர்றது வந்து உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது இதில் வந்து நான் வந்து சாஸ் தனியாக செஞ்சு மீனை வந்து ஸ்டீம் பண்ணி அதில் வந்து ஊற்றிருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாதாரணமாக பொரிச்சு சாப்பிட்றத விட, கிரில் பண்ணுறதை விட இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு போன்லெஸ் ஃபிஷ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹம்மூர் இல்லைனாக்கா கிங் ஃபிஷர் மாதிரி போன் எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் டோரி ஃபிஷ்ன்ட்டு ஒரு நல்ல பெரிய கையளவுக்கு 200 கிராம் ஃபிஷ் நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்னு பார்க்கலாம் பாருங்கள். இதில் வந்து சோயா சாஸு, ஆயிஸ்டர் சாஸு, அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆனியன், கார்லிக், ஜாகரி க்யூப்ஸ் வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி நான் பேக்கெட்டில் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், இதுதான் சாஸுக்காக நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி லேசாக சால்ட்டு தூவி ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு வடிகட்டிட்டு நல்லா பாயில் பண்ணிங்க. இட்லி சட்டிலேயோ இல்லை எதில் ஸ்டீமர்லேயோ வச்சு அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சாஸ் தயாரிக்கணும். சாஸ் தயாரிக்க வந்து நல்லெண்ணெய் அப்படின்னாக்கா பட்டர் ப்ளஸ் ஆலிவ் ஆயில் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து க்ரீன் சில்லி, அந்த ஒயிட் பார்ட் தனியாக க்ரீன் பார்ட் தனியாக இது பண்ணிங்க. வதக்கி எல்லா வகையான சாஸையும் நான் இப்போது சொல்லியிருக்கபடி அதை ஊற்றி நல்லா கலக்கி ஜாகரி சிரப்பும் ஊற்றி நீங்கள் வந்து நல்ல க்ரிப்பாக ஆக்கி ஒரு பிளேட்டில் கீழே வந்து லெட்யூஸ் லீவை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாஸை ஊற்றி அதுக்கு மேலே அந்த ஸ்டீம் பண்ண ஃபிஷ்ஷை வச்சு மேலே மீதி சாஸை ஊற்றுங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஊற விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே நல்ல ஜூஸியாக சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை செய்யுங்க, செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு சில குறிப்புகளை செய்யும் போது நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் செஞ்சு சாப்பிட தோணும். அந்த மாதிரி பல குறிப்புகள்லாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜஸ்ட்டு இது வந்து தேன் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் போடலாம். நான் வந்து இதில் வந்து வெல்லம் சிரப்பு பண்ணி அது எப்படியும் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன், அது ஊற்றி செஞ்சுருக்கேன். பார்க்கவே நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.